தேர்தல் பத்திரம் மூலமாக பிஜேபிக்கு நன்கொடை வழங்கியவர்களின் பெயர்களை தர மறுக்கும் பாரத எஸ்டேட் வங்கியின் நிர்வாகத்தை கண்டித்து ராமநாதபுரம் மாவட்ட காங்கிரஸ் கமிட்டியின் சார்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தேர்தல் பத்திரங்கள் மூலம் ஆளும் பாஜக பெற்ற கோடிக்கணக்கான ரூபாய்க்கான நன்கொடைகள் குறித்த விவரங்களை உச்சநீதிமன்றத்தில் 2024 3 6 வழங்க வேண்டும் என்ற உத்தரவை இயக்காமல் மேலும் 4 மாத கால அவகாசம் கேட்கும் பாரத எஸ்டேட் வங்கியை கண்டித்து ராமநாதபுரம் சாலை தெரு பாரத எஸ்டேட் வங்கியின் முன்பாக ராமநாதபுரம் மாவட்ட காங்கிரஸ் கமிட்டியின் சார்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் மாவட்ட செயற்குழு உறுப்பினர் ராஜா ராம் பாண்டியன் தலைமையில் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் பொறுப்புக்குழு தலைவர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மலேசியா பாண்டியன், பொறுப்புக்குழு உறுப்பினர்கள் தேவேந்திரன், கோட்டை முத்து, ஊராட்சிக்குழு துணைத்தலைவர் வேலுச்சாமி, முன்னாள் மாவட்ட தலைவர் செல்லதுரை அப்துல்லா, மாவட்ட மகிரா காங்கிரஸ் தலைவி ராமலட்சுமி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இதில் மாவட்ட நிர்வாகிகள், வட்டார நகர தலைவர்கள், நிர்வாகிகள், உள்ளாட்சி பிரதிநிதிகள், மகளிர் காங்கிரஸ் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு கண்டன கோஷங்களை எழுப்பியவாறு ஆர்ப்பாட்டம் செய்தனர். நகர தலைவர் கோபி நன்றி கூறினார். வெளியீடு 6500 கோடி ரூபாயை